இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம்பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர், அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றார். அவர்கள், உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர், எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருமடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வையற்றிருந்து இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவியிலேயே பார்வையற்றவன்தான், ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள். அவன் வயது வந்தவன்தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால்தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர்.
ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன்தானே, அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம், உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாயிருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வையளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள், ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள், மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா, எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படியிருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே, பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை, இறை பற்றுடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவிசாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே, இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பு அளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார்.